அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 27 சந்தை எப்படி முடிவுற்றுருக்கு, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இதற்கு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ இல்லாமல் நாம் சந்தையை எளிமையாக எப்படி பார்ப்பது, அதுதான் இந்த வீடியோவின் நோக்கமே. நிறைய பேருக்கு வந்துட்டு பல டவுட் இருக்கு, அதை நம்ம பேசி பேசி திருப்பி அதை வந்து இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம வரைபடம் இல்லாமல் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வரைபடமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த எண் விலை மாற்றத்தினால் தான் ஏற்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்போ விலை மாற்றங்கள் அப்படிங்கும் போது வரைபடம் இல்லாமல் நாம் அதில் என்னென்ன நம்மளுக்கு உகந்ததாக இருக்க போகிறது அப்படிங்கறத இயல்பா நம்மளுக்கு தெரியணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 66 புள்ளிகள் கேப் டவுன் ஆயிருக்கு. எப்போ நான் சொல்லியிருக்கிறேன், திங்கக்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா இந்த வாரத்தோட ரேஞ்ச் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஓப்பன் புள்ளியில தான் ஆரம்பம் ஆக போகிறது. அப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு, 66 புள்ளிகள் கீழே ஓப்பன் ஆகியுள்ளது. ஓப்பனுக்கு மேல் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 175 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் பண்ணியிருக்கு. ஓப்பனுக்கு கீழே 240 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் பண்ணியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சாரி, இது வந்து நேற்றையோட இது. ஓப்பனுக்கு கீழே 104 புள்ளிகள் பயணம் பண்ணியிருக்கு. அப்போ 66 புள்ளிகள் ஓப்பன்ல இருந்து 175 புள்ளிகள் மேல் நோக்கியும் ஓப்பன்ல இருந்து 104 புள்ளிகள் கீழ் நோக்கி இருந்திருக்கு. அப்போ ஓப்பனுக்கு அப்புறம் பாருங்க, 104 புள்ளிகள் இறங்கிட்டு இதற்கு மேல் இந்த ஓப்பனை தாண்டினதுமே, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஓப்பனே 66 கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓப்பனுக்கு கீழே 104 புள்ளிகள் வந்துட்டு அந்த ஓப்பனை தாண்டினதுமே அங்கிருந்து 175 புள்ளிகள் கிட்டத்தட்ட லோவில் இருந்து இரட்டிப்பு, அந்த அளவுக்கு ஓப்பனுக்கு மேல ஏறி இருக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளோ எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஓப்பனுக்கு அப்புறம் கீழே 104 புள்ளிகள், அப்ப 104 டபுள்டு அப்படின்னு போட்டா நம்மளுக்கு 208. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல அங்க ஏற்றம் உள்ளது. இதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம். நேற்றைய கைக்கும் இன்றைய கைக்கும் 43 புள்ளிகள் தான் வித்தியாசம். நேற்றைய லோவ பிரேக் பண்ணி 76 புள்ளிகள் இறங்க முகம் கண்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அப்ப நேத்து லோவ பிரேக் பண்ணியாச்சு அப்படிங்கும் போது நேற்றைய லோவுக்கு மேல் வரலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப நேற்றைய லோவுக்கு மேல வருது அப்படின்னாலே அந்த இடம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, சப்போர்ட் இடமா இருக்கும். இதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஃபால்ஸ் பிரேக் அவுட். நேற்றைய லோ பிரேக் அவுட்னா வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட்னு எடுத்துக்குவாங்க. இதற்கு மேல வரும்போது இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்ட்டு இதற்கு ஒரு பெயர் வைப்பாங்க. அதுதான் இங்க நடைபெற போகுது. ஸோ அது ஏன் அங்க சப்போர்ட் எடுத்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா? க்ளோசிங் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா நேற்று 69 புள்ளிகள் மைனஸ், இன்னைக்கு 83 புள்ளிகள் பாசிட்டிவ். அது போக ஹையில இருந்து 26 புள்ளிகளும் லோல இருந்து 253 புள்ளிகளும் மொத்தம் 279 புள்ளிகள் ஹையுக்கு லோக்கும். இந்த ஹையுக்கு லோக்கும் உள்ள வித்தியாசம் எப்பெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அப்பதான் ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்று என்ன நடந்துள்ளது என்று பார்க்கலாம். ஓப்பன் 16937, ஓப்பனு கீழ் 16833, ஓப்பனுக்கு மேல் 17112. அப்போ ஓப்பன் புள்ளிகளுக்கு மேல் 175 புள்ளிகளும் ஓப்பனு கீழ் 104 புள்ளிகளும் மொத்தம் 279 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேற்று ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் முடிவுற்ற விலை சமமாக இருந்தது. இது டிஸ்கவுண்ட் அண்ட் பிரீமியம் பெரிதாக சொல்ல இயலாது. இருந்தாலும் இதனுடைய டைம் வேல்யூ இரு பக்கமும் கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் மிக சரியாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேத்து. இதுல கூட நம்ம பேங்க் நிப்டியோட அனலைசிங் பண்ணும்போது அடுத்த வர இதுல பண்ணும்போது அது எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து நம்ம காட்டியிருந்தோம். மீட்டிங் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இன்று பாருங்க, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள விலை வித்தியாசம் கிட்டத்தட்ட 40 புள்ளிகளுக்கு கிட்ட, 40 புள்ளிகள் 30 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு பிரீமியத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த 30 புள்ளிகளோட வித்தியாசம்தான் சந்தைக்கு அங்க கீழே லோ போகும்போது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள விலை வித்தியாசம் அதிகரித்ததா குறைந்ததா நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா மார்க்கெட்ல என்ன விஷயம்னா, நான்கு விதம் தான் நடக்கும். ஒன்னு பை லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன்.
அப்போ மார்க்கெட்ல வந்து ஷார்ட் பொசிஷன் ஆகும்போது கீழே, ஏன்னா ஷார்ட் பொசிஷன்ல வரும்போது ஷார்ட் கவரிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க. அப்ப அந்த பையிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்ப இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகுறது எதுல தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள கேப் எப்ப இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய லோ இடத்துல பங்கேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடம் தான் நம்மளுக்கு எப்படி நடந்துள்ளது. இப்போ நம்மளால முடியும் எப்படின்னா ஃபியூச்சர் பார்த்தா 16,842, நிப்டியோட ஸ்பாட்டோட 16,833. அப்ப கிட்டத்தட்ட 9 புள்ளிகள் அங்க பிரீமியத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. அப்ப இந்த பிரீமியம் நேத்து வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கேப்பே இல்லாம இருந்தது, இன்று அந்த லோல அந்த கேப் கிரியேட் ஆயிருக்கு ஒரு 10 பாயிண்ட். அப்ப என்ன ஆகும், ஷார்ட் கவரிங் வரக்கூடாது இயல்பு வந்திருக்கு. அந்த இடத்துல எப்படி நேற்றைய லோக்கு கீழே போயிட்டு லோக்கு மேல வரலாமா அப்படின்னு உங்களுக்குள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிதலாக மாறும். அது போக இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்டி இது வந்துட்டு 17,000 காலும் புட்டும் அதிக வர்த்தகம். நேத்தும் 17,000 காலும் புட்டு தான் அதிக வர்த்தகம், பேர் ஹெட்ஜிங் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பேர் ஹெட்ஜிங்கோட எல்லாம் அளவு என்ன சொல்லியிருந்தோம், 16,870 17,128 இதுதான் வந்து வால்டைல் ஜோனா இருக்க போகுது. இந்த இடத்துலதான் நம்மளுக்கு வந்து ஒன் சைடு மார்க்கெட்டா மாறக்கூடியதோ இல்லைன்னா என்ன ஆக போகுது நம்ம சொல்லியிருந்தோம். இன்று பாருங்க 17,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் 134 ரூபாய், 59 ரூபாய் லோ வந்துட்டு 193 ரூபாய். கிட்டத்தட்ட லோவில் இருந்து நம்மளுக்கு 3 மடங்கு மல்டிபிள் ஆயிருக்கு. 17,000 புட்டு பாருங்க, ஹை 214, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 68 ரூபாய், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 70% கரைந்துள்ளது. இதுதான் இந்த ஆப்ஷன் ஜாக்பாட்டா மாறும் அப்படிங்கிறது. கால் ஆப்ஷன் பாருங்க லோல இருந்து அந்த மல்டிபிள் ஆகுது தெரியுமா, இந்த மாதிரி கேப் எப்பெல்லாம் பெருசாகுதோ அப்ப ஆப்ஷன் பையர்களுக்கு ஜாக்பாட்டாக அமையும் அப்படிங்கிறது இங்க காமிக்கிறாங்க. அடுத்து இப்பவும் 17,000 கால் புட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு பேரிஜிங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,100 கால், 17,200 கால், 16,900 புட்டு, 16,800 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப சந்தி 16,900 இருந்து 17,100 தான் இருக்கிற வாய்ப்புகள் உள்ளதாக இங்க தென்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நம்ம பேங்க் நிப்டி பார்க்கலாம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா 284 புள்ளிகள் கேப் டவுன். இண்டெக்ஸ் ரேஷியோ படி நிப்டியோட பேங்க் நிப்டி வீக்கா ஓபன் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு 284 பாயிண்ட்ங்கும் போது கிட்டத்தட்ட 1% மைனஸ்ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆன புள்ளிகள் இருந்து 570 புள்ளிகள் ஏற்றமும், 340 புள்ளிகள் நம்மளுக்கு இறக்கமும் கண்டிருக்கு ஓபன்ல இருந்து. அப்ப அந்த ஓபன்ல இருந்து நம்மளுக்கு 340 புள்ளிகள் இறங்கி அந்த ஓபனை கிராஸ் அவுட் நடந்ததுமே 570 புள்ளிகள், அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 மடங்கு, 2 மடங்குக்கு நியர், 340க்கு மேல 1.5 மடங்கு நம்மளுக்கு ஏற்றம் கண்டுள்ளது. நம்மளுக்கு நேற்றைய லோவை பிரேக் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்டை நேற்றைய ஹைக்கு இன்றைய ஹைக்கு 184 புள்ளிகள், அப்போ நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. அதே மாதிரி நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 350 புள்ளிகள் இறக்கம் கண்டிருக்கு, அப்போ 1% இறங்கியிருக்கு. க்ளோசிங் டு க்ளோசிங்ல 200 புள்ளிகள் ஏற்றமும், ஹையிலிருந்து 86 புள்ளிகள் இறக்கமும், லோவிலிருந்து 824 புள்ளிகள். அப்போ லோல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 2% ஏற்றம் கண்டிருக்கு. மொத்தம் 910 புள்ளிகள் மூவ்மெண்ட் ஆயிருக்கு கைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம். 34,573 ஓபன், ஓபனுக்கு அப்புறம் 340 புள்ளிகள் இறக்கம், 570 புள்ளிகள் ஏற்றம், மொத்தம் 910 புள்ளிகள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மடங்கு, அதாவது 3% மூவ்மெண்ட் கைக்கு லோவுக்குள்ள சதவீதம். ஏன்னா 335 போது நம்மளுக்கு 350 புள்ளிங்கிறது 1% வரும். அப்ப கிட்டத்தட்ட 2.7% மார்க்கெட் கைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் இருந்துள்ளது. பேங்க் நிப்டி ஃபியூச்சர் பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பாத்தீங்கன்னா 30 புள்ளிகள் தான் இருந்தது. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 100 புள்ளிகளோட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பேங்க் நிப்டியில 35,000 காலும், 34,500 புட்டும், 35,000 புட் 35,500 கால் கொடுத்துருக்காங்க. சந்தை வந்து 35,057. அப்போ பேர் ஹெட்ஜிங்
இது ரெண்டு பேர் ஹெட்ஜிங் எடுத்துக்கலாம். பேர் ஹெட்ஜிங்க்கு மேல க்ளோசிங் ஆயிருக்கு. இப்போ 35,000 கால் பாருங்க, லோ 103 ரூபாய், 415 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 4 மடங்கு லோல இருந்து 4 மடங்கு ஏற்றம் கண்டு இங்க முடிஞ்சிருக்கு. 34,500 புட்டு பாருங்க, 229 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 130 ரூபாய் கிட்டத்தட்ட 50% இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஹையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஹையில இருந்து இறங்கி இருக்கு. ஸோ இதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து நிப்டியோட இது பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்ப மார்க்கெட் வந்து 17,000, ஸ்பாட் வந்து நம்மளுக்கு 17,086 க்ளோஸ் ஆயிருக்கு. 17,086, அப்போ 17,100 காலம் 100 புட்டு தான் சமநிலையில் இருக்கணும். ஆனா 100க்கு கீழே தான் இருக்கு, அப்போ புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் தான் ஜாஸ்தியா இருக்கணும். பாருங்க 105 ரூபாய், இவன் 121 ரூபாய். காரணம் பிரீமியம், ஸ்பாட்டுக்கும் உள்ள ஃபியூச்சருக்குள்ள பிரீமியம் இங்க டச்சா இருக்கு. அப்ப அதுதான் டைம் வேல்யூல இங்க அதிகமாக காண்பிருக்கு. ஸோ இதனை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐவி வந்துட்டு ஒரு 15க்கு மேல இருக்க கொஞ்சம் மிகைப்படுத்தின மதிப்பு இருக்கு, புட் ஆப்ஷன்லயும் மிகைப்படுத்தின மதிப்பு இருக்கு. இதனுடைய தாக்கம் நாளை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிலேயே ஸ்பாட் பாருங்க, 35,057. அப்போ 35,000 காலம் புட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாக்கணும். 35,100 கால் புட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ 35,100 அப்படிங்கிற இடத்துல 35,100 புட்டின் விலை அதிகமாகவும் காலின் விலை குறைவா இருக்கணும். இங்க பாருங்க 302 ரூபாய், 355 ரூபாய். காரணம் வந்து பிரீமியம் அதிகரித்ததுனால் இது ஏற்படுகின்றிருக்கு. மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் ஐவியில அதிகமாயிருக்கு, கால் சைடு ஐவி ஜாஸ்தி ஆயிருக்கு, மிகைப்படுத்தின மதிப்பு ஆயிருக்கு. புட் சைடும் அப்படியே மிகைப்படுத்தின மதிப்பு சமமா இருக்கு. இதனுடைய தாக்கம் நாளை தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்ப 17,000 கால புட்டும் பேர் ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு 253 ரூபாய் பிரீமியம் கிடைக்கும். அதுல 17,253 16,747 இதற்கிடையில இருந்து அவங்களுக்கு நஷ்டமே ஏற்படாது. 17,000 கால் மட்டும் ரைட் பண்ணவங்க 185 ரூபாய் பிரீமியம், அவங்க 17,185 பயப்படுவாங்க. 17,000 புட் 68 ரூபாய், 16,932 பயப்படுவாங்க. அப்ப சந்தை முக்கியமா 16,930 இருந்து 17,185 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதனுடைய எல்லையே நம்மளுக்கு 200 புள்ளிக்கு இருக்க போகுது. அடுத்து 17,100 காலும் 600-900 புட்டும், அப்ப இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு பாக்கலாம். இப்ப நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 17,161, 17,185, 17,221. ஸ்பாட் பாத்தீங்கன்னா 16,995, 16,932, 16,854. இதெல்லாம் சப்போர்ட் பிரைஸ் தான் நம்மளுக்கு இருக்க போகிறது. முப்பத்தஞ்சாயிரத்து பேர் கேஜ், 35,000 மேல 690 ரூபாய் பிரீமியம். அதனால 35,691, 34,309 வந்து ஒரு பெரிய இதா இருக்க போகுது. 35,000 கால் 415 35,415 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 34,724 ஒரு சப்போர்ட் ஆகும், இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுக்கு வந்து 35,281, 35,415, 35,669 சப்போர்ட் லெவல், 34,973, 34,724, 34,369 சப்போர்ட் லெவலா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு செம ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பாருங்க பிரீமியம் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடு வந்துட்டு 229 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 34,500 புட்டு தான் எல்லையா இருந்திருந்தேன். அப்போ 34,270 அப்படிங்கிறது சப்போர்ட் பிளேஸ். அந்த இடம் 34,230 மட்டும் வந்ததுமே அங்கிருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றமா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பக்கம் பிரீமியம் இவங்களோட ஹை, அங்கிருந்து 131 ரூபாய் கீழே வந்திருக்காங்க. 35,000 103 ரூபாய் லோ போயிட்டு 415 வந்து முடிவுட்டுருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரம், அந்த எல்லாரும் வந்து சந்தை இறங்க முகமா இருக்கு, ஒமிக்ரான் அது இது நியூஸ் பேஸ்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற இடத்துல சந்தை வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது, ஒரு ஷார்ட் கவரிங். அந்த ஷார்ட் கவரிங் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் இன்க்ரீஸ் தான் நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் வந்ததுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டா வச்சு ஒரு காரணியா எடுத்து அந்த இடத்துல இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதனை பற்றி இதனை பற்றி தான் நம்ம கட்டண பயிற்சியில ஒவ்வொரு விவரமா என் கடிதம் மூலியமா நம்ம தரப்போறோம். விருப்பம் உள்ளவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விருப்பம் உள்ளவர்கள் வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு இதனுடைய தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கட்டண பயிற்சியில
ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதன் பின் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களோட முதலீட்டு மேலாண்மை மட்டுமே வெற்றியை உண்டாக்கும். நாங்கள் கொடுப்பது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு உண்டான தகவல் தான். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கட்டண பயிற்சி கலந்துக்கலான்ட்டு விவாதம் செய்யறதுக்கு பலர் இருப்பீங்க, அது உங்களோட இது. நாங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்க முடிவெடுக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அதை வந்து நீங்க திரித்து எப்படி வேணாலும் புரிந்து கொண்டு விவாதம் செய்யலாம். அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது பதில் அல்ல. நீங்க ஆப்ஷனை பத்தி முழுமையா தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஆ முதல் அக்கு வரை நாங்கள் கற்றுத்தருவோம் விருப்பம் இருந்தால். அதுவும் வந்து ஜனவரி 31 வரை சலுகை கொடுத்துருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி, 17ஆம் தேதி, 31ஆம் தேதி மூணு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கீட்டு முறை அப்படிங்கிறது ஒரு வகுப்பா இருக்கும். அதற்குள் ஆப்ஷன் அட்டவணை பார்ப்பது ஒரு வகுப்பா இருக்கும். வார இறுதினால 0 to 0 பார்ப்பது ஒரு வகுப்பா இருக்கும். அடுத்தது காலை 9:30 ஸ்டாக் ஆப்ஷன் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வகுப்பு, மொத்தம் 4 வகுப்பு இருக்கும். இந்த 4 வகுப்புக்கும் 4 கலந்தாய்வு இருக்கும். சந்தேகம் உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செய்யற கலந்தாய்வு, மொத்தம் 8 வகுப்பு. ஒரு மாதத்தில் 8 வகுப்பு நம்மளுக்கு இருக்க போகுது. அது கூகுள் மீட் வழியாக அதுவும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அதையும் கொடுத்துருவோம். ஸோ அதுவும் அதாவது உங்களுக்கு ஏற்படுற பயிற்சியை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தரனால மறுவிதான் நீங்க பார்க்கறதுக்கும் உதவமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம். அதனால் ஆப்ஷனை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பங்கள் எங்களை அணுகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.